வணக்கம் நேர்களே, தீபம் தொலைக்காட்சியிலே செய்தி தொகுப்பு இடம்பெறும் நேரம் இதுவாகும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் விளங்கிய செய்திகள் அனைத்தையும் ஒரு சேர பார்ப்பது செய்தி தொகுப்பின் ஊடாக வளமை. இன்றும் செய்தி தொகுப்பு இடம்பெறுகிறது, பாருங்கள் செய்திகளை. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தமது பணி புறக்கணிப்பை இடைநிறுத்த தீர்மானித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. மின்சார சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் தமது வேலைநிறுத்த போராட்டத்தை இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் கைவிட்டுள்ளது. எனினும் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு, கம்பகா மற்றும் கண்டி மாவட்டங்களில் மின்சாரம் தடைப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் இன்று மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. இதேவேளை மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் விசேடு வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இந்திய அரசால் வழங்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இரண்டாம் கட்ட விநியோகம் இன்று இடம்பெறும் என யாழ் மாவட்ட அரசு அதிபர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த உணவுப் பொருட்கள் வழங்கும் நடவடிக்கை இன்று காலை 8:30 யாழ்ப்பாண புகையிருத நிலையத்தில் இடம்பெற இருக்கிறது. இதன்போது 45,000 கிலோகிராம் அரிசி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கிறது. இந்த உதவி திட்டமானது 11 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 9,000 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக குறித்த பிரதேச செயலாளர்களிடம் கையளிக்கப்பட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் குறிப்பிட்டுள்ளார். உத்தேச 21வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கலந்துரையாடல் நீதியமைச்சில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே ஆகியோருக்கு இடையில் நடைபெற்றது. ஜனநாயகத்தை வலுப்படுத்தி நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த உத்தேச அரசியலமைப்பின் 21வது திருத்தம் நிறைவேற்றப்படுவதன் ஊடாக கிடைக்கும் நன்மைகள் குறித்து சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் தலைவர்களுக்கு நீதியமைச்சர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த நீதியமைச்சர், இந்த சட்டமூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். புதிய அரசியல் அமைப்பை விரைவாக கொண்டுவர முடியாது என்பதுடன் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து அது தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படல் வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் மற்றும் மோசடிகளை தடுப்பதற்காக உத்தேச 21 புதிய சட்டங்களினூடாக கணக்காய்வு ஆணைக்குழு மற்றும் கொள்வனவு ஆணைக்குழு என்பன மீள ஸ்தாபிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய அரசியல அமைப்பு தொடர்பில் சிவில் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் தமது கவலைகளை எழுப்பியிருப்பதுடன் நீதியமைச்சர் அவர்களின் கவலைகளுக்கு பதிலளித்திருக்கின்றார். அரசு தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரட்னபிரிய, பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராட்சி, இலங்கை தேசிய சமாதான சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் டாக்டர் ஜொஹான் பெரேரா, அரச குடும்ப சுகாதார சேவைகள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு, மருத்துவ ஆய்வக சங்கத்தினர் கலந்து கொண்டனர். அரசாங்க கைத்தொழில் ஊழியர் சங்கம், உணவக சங்கம், தேசிய சட்ட மாணவர் சங்கம், புகையிருத முகாமைத்துவ அதிகாரிகள் சங்கம், தேசிய மக்கள் சபை, இலங்கை அரசு உத்தியோகஸ்தர்களின் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, இலங்கை இலவச சுகாதார சேவைகள் சங்கம் மற்றும் ஊழியர் சங்கம், ஏனைய தொழிற்சங்க பிரதிநிதிகள், இதைவிட சிவில் அமைப்புகளினுடைய தலைவர்களும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் வங்காளையில் 2 குழந்தைகள் உட்பட கணவன் மனைவி ஆகிய 4 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 16 வருடங்களை கடக்கிறது. மன்னார் வங்காளை தோமஸ்புரி கிராமத்தில் கடந்த 2006 ஜூன் மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரு சிறுவர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 மிக கோரமாக படுகொலை செய்யப்பட்டனர். மன்னார் மாவட்டம் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற வங்காளை 10ஆம் வட்டாரத்தில் இருக்கின்ற தோமஸ்புரி கிராமத்திலேயே ஒரு வீட்டில் இந்த கோர கொலைகள் இடம்பெற்றுள்ளன. படையினரே இந்த வீட்டுக்குள் நுழைந்து வீட்டுக்காரரின் மனைவியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி மிக கொடுமையாக சித்திரவதை செய்த பின்னர் அனைவரையும் மிக கொடூரமாக கொலை செய்திருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தால் வங்காளை மக்கள் மிகவும் விசனமடைந்திருப்பதுடன் குற்றவாளிகளை தங்களுக்கு தெரியும் எனவும் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுத்திருந்தனர். தச்சு தொழிலாளியான மூர்த்தி மார்டின் வயது 35 என்பவரது வீட்டுக்குள் நுழைந்தவர்களே இந்த கொடூர படுகொலைகளையும் சித்திரவதைகளையும் புரிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இதன்போது தச்சு தொழிலாளியான மூர்த்தி மார்டின் வயது 35, அவரது மனைவி
மேரி மெட்டலின் சித்திரா வயது 27 மற்றும் பிள்ளைகளான ஆன் லக்ஸிகா வயது 9 ஆன் டிலக்சன் வயது 7 ஆகிய 4 பேரும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். 2006 ஜூன் மாதம் 8 நாள் வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் நடைபெற்ற இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது, இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக இடம்பெற்று வரும் அச்சமூட்டும் சம்பவங்களால் தோமஸ்புரி கிராம மக்களில் மிக பெரும்பாலானோர் இரவு நேரங்களில் வங்காலை புனித ஆனால் தேவாலயத்துக்கு சென்று தங்கிவிட்டு அதிகாலையில் வீடு திரும்புவது வழமை. எனினும் படுகொலை நடந்த வீட்டை சேர்ந்தவர்களும் இவர்களது உறவினர்களான 4 குடும்பங்களும் வேறு ஒரு சில குடும்பங்களும் இரவு நேரத்தில் இடம்பெயராது தங்கள் தங்கள் வீடுகளிலேயே தங்குவார்கள். இந்த நிலையில் 2006 ஜூன் மாதம் 8 நாள் வியாழக்கிழமை காலை 4 இராணுவத்தினர் கொலை நடைபெற்ற வீட்டை மையமாக வைத்து வந்து அங்கும் அருகில் இருந்த ஒரு சில வீடுகளுக்கு மட்டும் சென்று அங்கு இருப்போர் பற்றி அறிந்து சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்தே வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் தச்சு தொழிலாளியான மூர்த்தி மார்ட்டின் என்பவரது வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் இந்த கொடூர படுகொலைகளையும் சித்திரவதைகளையும் புரிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 7 மணியாகியும் வீட்டிலிருந்து இவரும் வெளியே வராமையினால் பக்கத்து வீட்டில் இருந்த சகோதரி இவர்களது வீட்டுக்கு சென்று முன்கதவை திறந்து பார்த்து அலறியுள்ளார். இவரது சகோதரி வீட்டின் வரவேற்பறையில் ஆடைகள் அலங்கோலமான நிலையில் மேரி மெட்டலின் வயது 27 இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்தார். அந்த பகுதி எங்கும் இரத்தம் உறைந்து போய் கிடந்தது. அவரது அலறல் சத்தத்தை ஏனையோர் அங்கு திரண்டு வந்து பார்த்தபோது இறந்து கிடந்த பெண்ணின் உடலின் பல பகுதிகளிலும் பலத்த காயங்கள் காணப்பட்டிருப்பதுடன் கூரான உளிகளால் குத்தி அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் இவர் கொலை செய்யப்பட முன்னர் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்தன. அதே நேரம் இவரது கணவரையும் இரு பிள்ளைகளையும் அங்கு தேடிய போது அருகில் இருக்கின்ற அறை ஒன்றுக்குள் மூவரின் சடலங்கள் சுருக்கு கயிறுகளில் தொங்கிக் கொண்டிருந்தன. அறையின் தரையில் பெருமளவு ரத்தம் உறைந்து போயிருந்தது. மார்ட்டின் அவரது பிள்ளைகளான ஆன் லக்ஸிகா வயது 9 ஆன் டிலக்சன் வயது 7 ஆகியோரின் சடலங்களே கயிற்றில் சுருக்கிடப்பட்டு வீட்டுக்குறையில் தொங்க விடப்பட்டிருந்தன. இவர்களது உடல்களிலும் பல இடங்களிலும் உளிகளால் மிக ஆழமாக குத்தப்பட்ட பல காயங்கள் காணப்பட்டன. இந்த சம்பவம் பற்றிய தகவல் அந்த பகுதி எங்கும் காட்டுத்தீ போல பரவவே அங்கு வங்காள கிராமத்தைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியதுடன் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டும் கொந்தளித்தும் போயிருந்தனர். இது பற்றி அறிந்து அப்போதைய மன்னார் மாவட்ட மேலதிக நீதிவான் TA பிரபாகரன், மன்னார் ஆயர் வணக்கத்துக்குரிய ராயப்ப ஜோசப் பாண்டகை, மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம், மன்னார் பிரதேச செயலாளர் திருமதி ஸ்ட்ரால்லிடிமேல், நானாட்டன் பிரதேச செயலர் எஸ் திருஞான சம்பந்தர், இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் என பெருமளவானோர் அங்கு திரண்டனர். இதன்போது அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் இராணுவத்தினரை இந்த கொடூரங்களை செய்ததாகவும் அவர்களை தங்களுக்கு தெரியும் என கோஷமிட்டதுடன் வீட்டுக்கு வெளியே பல இடங்களிலும் காணப்பட்ட இராணுவ சப்பாத்து அடையாளங்களையும் அங்கு கிடந்த இராணுவ பொருட்கள் சிலவற்றையும் அனைவருக்கும் காண்பித்தனர். இதையடுத்து அனைத்து தடைய பொருட்களையும் சேகரிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணைகளை மேற்கொண்ட பின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் பணித்தார். அதே நேரம் இந்த கொடூர செயலால் ஆத்திரமுற்ற ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முனைந்தமையினால் அந்த பகுதிக்கு பெருமளவு கலக தடுப்பு போலீசாரும் இராணுவத்தினரும் கொண்டுவரப்பட்டு குவிக்கப்பட்டனர். எங்கும் பெரும் பதற்றம் நிலவிய அதே நேரம் தோமஸ்புரி மக்கள் கிராமத்திலிருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்களிலும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. வங்காளி மக்களுக்கு குறித்த படுகொலையானது நினைவில் நீங்காத ஓர் அதிர்வலையாக காணப்பட்டது. படுகொலை இடம்பெற்று இன்றுடன் 16 வருடங்களாகின்ற போதும் குறித்த படுகொலைக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை, குற்றவாளிகள் இதுவரை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பட்டினி அபாயம் மேலோங்கிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் உலக உணவு செயற்திட்டம் ஆகிய இரு அமைப்புகளும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. குறித்த இரு அமைப்புகளும் வெளியிட்ட அறிக்கையில் எத்தியோப்பியா, நைஜீரியா, தென்சூடான் மற்றும் ஜெர்மன் ஆகிய 4 நாடுகளும் பட்டினி அபாயம் மேலோங்கிய நாடுகளாகவும், ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் குறிப்பிடத்தக்களவு அபாயம் மிகுந்த நாடுகளாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. எத்தியோப்பியா, ஜெர்மன், தென்சூடான், சோமாலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில்
சுமார் 750,000 பேர் வரையில் பட்டினிக்கும் உயிரிழப்புகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என குறைந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஹாங்காங், ஹெய்டி, சாஹில் பிராந்தியம், சூடான், சிரியா, கென்யா ஆகிய நாடுகள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் நாடுகளின் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டினி அபாயம் மேலோங்கிய நாடுகளின் பட்டியலில் அங்கோலா, லெபனான், மடகஸ்கார், மொசாம்பியா ஆகிய நாடுகளுடன் தற்போது இலங்கை, மேற்கு ஆப்பிரிக்கா, உக்ரைன் மற்றும் சிம்பாபே ஆகிய நாடுகளும் இணைந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிக்க முயன்று கைது செய்யப்பட்ட 15 இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் 20 முதல் 30 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் சுமார் 19 நாட்களுக்கு முன்பு பல நாள் மீன்பிடி இழுவை படகில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று கொண்டிருந்த போது ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் அவர்களின் படகு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் ஆஸ்திரேலிய எல்லை காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை கிறிஸ்துமஸ் தீவுக்கு அழைத்துச் சென்ற ஆஸ்திரேலிய எல்லை காவலர்கள் அங்கிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தினர். இவர்கள் இன்று அதிகாலை 4:40 மணி அளவில் ஆஸ்திரேலியாவில் இருந்து கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு விமானப்படையின் விசேட விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு விவசாய அமைச்சு தெரியப்படுத்தி இருக்கிறது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை மாத்திரமே அரிசி கையிருப்பு உள்ளதன் காரணமாக விரைவாக அடுத்த 4 மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு விவசாய அமைச்சு வர்த்தக அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்தடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்கு முன்னர் 3 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் நுகர்விற்கு தேவையான அரிசியின் அளவு மாதாந்தம் 2 லட்சம் மெட்ரிக் டன் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் மல்லாவி 4 ஜூனிட் திருநகர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றது. அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் குழுக்களுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அது கைகலப்பாக மாறி இரு குழுக்களும் மோதிக்கொண்டனர். இச்சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்து மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் இருவர் வவுனியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் ஏனைய நால்வரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மல்லாவி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது சிறப்பு உரிமைகளை தவறாக பயன்படுத்துவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாத வகையில் எந்தவொரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் அல்லது வேலை நிறுத்தத்திலும் ஈடுபடுவதற்கு தொழிற்சங்கங்களுக்கு சுதந்திரம் உண்டு. நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் தடையப்பட்டமை ஒரு நாச வேலையாகவே கருத முடியும். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது சிறப்புரிமைகளை தவறாக பயன்படுத்துகின்றன. நிலைமை சரியான நேரத்தில் சீராகும் வரை பொதுமக்கள் மற்றும் மின்சார நுகர்வோர் அமைதியாக இருக்க வேண்டும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் இன்னும் பூர்ணப்படுத்தப்படாமல் இருப்பது அரசியல் பழிவாங்கல்களாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கௌரவ அமைச்சர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால், எங்களுடைய வடக்கு கிழக்கை பொறுத்தளவில், வடக்கும் கிழக்கும் மற்றது எங்களுடைய மலைய மக்களை பொறுத்தளவில் பாரிய வீடமைப்பு சார்ந்த விடயங்களில் பாரிய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து முகம் கொடுக்கிற ஒரு சமூகம். வடக்கு கிழக்கு பொறுத்தளவில் 30 வருட யுத்தம் காரணமாக வீடுகளை இழந்து வீடுகள் இல்லாமல் போய் புதிதாக கட்டின வீடுகளும் யுத்தத்தின் காரணமாக இழந்து இடிந்து விழுந்து எரிக்கப்பட்டு இல்லாமல் போன மக்கள் வாழும் ஒரு பிரதேசம். அந்த அடிப்படையிலே கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நாங்கள் பாரிய ஒரு வீடமைப்பு அதிகார சபையுடன் இணைந்து எங்களுடைய கட்சியும் இணைந்து பாரிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தது. ஆனால் அந்த வீடுகள், பல வீடுகள் வெவ்வேறு கட்டங்களிலே அந்த நல்லாட்சி அரசாங்கம் முடிந்ததுக்கு பிறகு, இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதிலே அதை முடித்து கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நல்லாட்சி காலப்பகுதியிலே செய்தபடியினால் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். உண்மையிலே உங்களுக்கு முன்பாக இது இந்த அமைச்சு தொடர்பாக இருந்த அமைச்சர் இந்திகான் ருத் என்று அழைக்கப்படும் அந்த ராஜாங்க அமைச்சரிடம் ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையினூடாக நான் இந்த இடத்திலே கேட்டிருந்தேன் இந்த வீடுகளை முடித்து தருமாறு.
அதே நேரத்தில் நான் எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரிடமும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்களான இணைத்தலைவர் பிள்ளையான் வியாழேந்திரனிடம் கேட்டிருந்தேன். இந்த கிராமத்துக்கு ஒரு வீடு என்று சொல்லி உங்களுடைய அரசாங்கத்தினால் வீடுகள் செய்யப்பட்டது. அந்த கிராமத்துக்கு ஒரு வீடு என்ற வேலை திட்டத்தின் கீழேயாவது இந்த தொடங்கின வீடுகளை முடித்து தருமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அந்த இடத்திலே சொல்லப்பட்டது இல்லாத நல்லாட்சி அரசாங்கத்தை ஆரம்பித்ததை நாங்கள் முடித்து தரமாட்டோம். கௌரவ அமைச்சர் அவர்களே, என்னுடைய மாவட்டத்தை பொறுத்தளவில் அரச தொழில் வாய்ப்பை கிடைத்தவர்கள் மிகவும் குறைவானவர் தான் இருக்கிறார்கள். மீன்பிடித்துறை விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் தான் பெருமளவாக இருக்கிறார்கள். இன்று உரம் இல்லாமல் விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். இன்று எரிபொருள் இல்லாமல் மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடித்துறையை செய்ய முடியாமல் அந்த தொழிலை செய்ய முடியாமல் இருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த வீடுகளை அவர்கள் எவ்வாறு முடிக்க முடியும்? இன்று அவர்கள் கடனாளியாக இருக்கிறார்கள். இருந்த வீடை முடித்து இன்று சிமெண்ட் வாங்க முடியாது 3000 ரூபாய் போகுது. இதுக்கு என்ன தீர்வு? இந்த வீடுகளை நீங்கள் முடித்து தருவீங்களா இல்லையா? இரண்டால் நீங்கள் சொல்றீங்க இந்த குறிப்பிட்ட அளவு புதிய வேலை வீடு திட்டங்கள் இல்லை என்று. ஆனால் அங்கு ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ வீடு திட்டங்கள் 4000க்கு மேற்பட்ட வீடு திட்டங்கள் இருக்கு, வீடுகள் இருக்கு. இந்த வீடு திட்டங்களை உங்களுடைய அமைச்சின் கீழே நீங்கள் முடித்து தருவீங்களா இல்லை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள். நாங்கள் இதை முடித்து தர மாட்டோம், நீங்கள் ஏதாவது உங்களுடைய முடிந்த வழியை பாருங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும். நாளை முதல் முகமூடி அணிவது கட்டாயம் இல்லை என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. நாளை முதல் கொரோனா தொற்றை தவிர்ப்பதற்கு இந்த பாதுகாப்பு உத்தியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அசல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுவாச கோளாறுகள் மற்றும் அது தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் எவ்வித பிரச்சனையும் இன்றி சாதாரண முகக்கவசங்களை அணியலாம் எனவும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். மேலும் கோவிட்-19க்கான PCR மற்றும் ஆன்டிஜென் சோதனைகள் நாளை முதல் தேவையில்லை என்று சுகாதார பணிப்பாளர் நாயகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அசில் ராஜபக்சே தனது ராஜினாமா கடிதத்தை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதம் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் வைத்து பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தமிக தசநாயகவிடம் கையளிக்கப்பட்டது. பசில் ராஜபக்ஷ 2021 July 8 9வது பாராளுமன்றத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் பல மாதங்கள் நிதியமைச்சராக பணியாற்றினார். பசில் ராஜபக்ஷ இதற்கு முன்னர் 2 பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுள்ளார். இன்று காலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பசில் ராஜபக்ஷ தனது ராஜினாமா கடிதத்தை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்ததாக தெரிவித்தார். தேசிய பட்டியல் ஊடாக மிகவும் பொருத்தமான நபரை பாராளுமன்றத்திற்கு வரவழைப்பதற்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் 2 உணவு உண்ணும் நிலை ஏற்படும் என்று பிரதமர் கூறியது தவறு என நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்திலே பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், கடந்த இனி வருகின்ற காலங்களிலே 2 உணவை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அவர் சொன்ன கருத்துக்கு பிற்பாடு மக்கள் உணவை சேகரிக்கின்ற நிலையிலே இன்றைக்கு மக்கள் கூட்டங்கூட்டமாக கடைகளிலே சென்று அந்த உணவை சேகரிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. உண்மையிலே அப்படியான செய்திகளை நாங்கள் சொல்வது தவறென்று நினைக்கின்றேன். இந்த இப்படியான நிலைகளை செய்கின்ற போது அன்றாடம் உழைக்கின்ற சாமானிய மக்களுக்கு பொருட்கள் கிடைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஏற்கனவே விவசாய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த விவசாய எங்களுடைய விவசாயிகள் கூடுதலான விளை நிலங்களிலே இப்பொழுது சிறுபோகத்தை செய்ய துவங்கியிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இந்தியா கொடுக்கின்ற பசலையை வெகு விரைவிலே அதை எடுத்து எங்களுடைய விவசாயிகளுக்கு கொடுத்தால் இந்த 2 என்பது 3 மாறும். மக்கள் கஞ்சியாவது குடித்து தங்களுடைய வாழ்க்கையை செலுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகும். இப்பொழுது எங்களுடைய விவசாயிகள் 40,000 ரூபாய் அப்போ குத்தகைக்கு கெடுக்கின்ற விவசாயி எப்படி இந்த 40,000 ரூபாய்க்கு வாங்கி குத்தகை பணத்தையும் கொடுத்து 40,000 ரூபாய்க்கு பசலையை வாங்கி செய்வதனூடாக அந்த விவசாயி எப்படி நலன் பெற முடியும் என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே அடுத்த விடயம் என்னென்றால், இந்தியா பல உதவிகளை செய்கிறது. இந்தியா பல உதவிகளை செய்கிறது என்று பார்க்கின்ற போது இந்தியா அரிசியை கொடுத்திருக்கிறது, பெட்ரோலை கொடுத்திருக்கிறது, இப்படி இந்தியா உதவி செய்திருக்கிறது. ஆனால் இந்த அரிசியினுடைய
பங்களிப்பு, இந்த அரிசியை எப்படி பங்கிட்டீர்கள் என்ற விடயத்தை பாராளுமன்றத்திலே சொல்லப்பட வேண்டும். எவ்வளவு தொகை வந்தது, அதை எப்படி இந்த நாட்டிலே இருக்கின்ற சதோசா அல்லது கோஆபரேட்டி அல்லது எந்த வகையிலே இந்த அரிசிகள் பங்கிடப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்திலே சதோசாவிலே கியூ இருக்கிறது, ஆனால் அரிசியினுடைய முடிந்து விட்டதென்று தங்களுடைய கருத்தை அந்த முகாமையாளர்கள் சொல்லுகிறார். ஆகவே இதை உடனடியாக நிறுத்தி என்ன நடந்தது என்பதை பாராளுமன்றத்துக்கு வழங்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். புதுப்பிக்கத்தக்க மின்சக்திக்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எங்களை பொறுத்த மட்டில் இந்த டொலர் தட்டுப்பாடு, இந்த பொருளாதார பின்னடைவு இவை காரணமாக மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த டொலர் கொண்டு வாங்கக்கூடிய எரிபொருள்கள் மூலம் நடாத்தப்படுகின்ற இந்த மின் உற்பத்திகளை நம்பியிருக்காமல் நிச்சயமாக இந்த மீள், அதாவது இயற்கை வளத்தால் கிடைக்கக்கூடிய மின் உற்பத்தியை கூட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இன்று மன்னார் துறக்கம் காங்கேசன் துறை வரையும் ஒரு இந்த காற்றலை மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கு ஒரு மிக பொருத்தமான இடமாக பல நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் அந்த பகுதிகளிலே மின்னலைகளை உருவாக்குவதற்கு மின்சாரத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. இந்த விவாதத்திலே இதிலே டெண்டர் மூலம் கொடுப்பதா இல்லையா என்ப எல்லாவற்றையும் விடுத்து இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மின்சாரம் எவ்வளவு முக்கியம் என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இதிலே இந்த காற்றலை அல்லது சூரிய வெளிச்சத்தால் உருவாக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய சக்திகளை கொண்டு உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக வினைத்திறன் மிக்க சேவையை வழங்கி இலங்கை துறைமுகத்தில் சர்வதேச சமூகம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் இன்று கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கொழும்பு துறைமுகமானது உலகின் அனைத்து முன்னணி கப்பல் நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதாகவும், நிர்வாக சபை உட்பட முழு ஊழியர்களும் பொறுப்புடன் செயல்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். சட்டத்தை மீறி இறக்குமதி செய்யப்பட்டதன் காரணமாக துறைமுகத்தில் நடத்தப்பட்ட பொருட்களின் ஏலத்தில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை இலக்காக கொண்டு துறைமுகத்தில் பணிபுரியும் இளம் ஊழியர்களுக்கான பயிற்சி பிரிவை அமைப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிபுரை விடுத்ததுடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை நிர்மாணிப்பதில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடினார். தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை தாமதமின்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். நெருக்கடியில் இருந்த ரஷ்ய ஏரோஃப்ளோட் விமான சேவை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டதன் மூலம் நிலைமை வெற்றிகரமாக தீர்க்கப்படும் என அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். அந்த செய்தியின் பார்வையோடு தீபம் தொலைக்காட்சியிலே நாம் வழங்கிய செய்தி தொகுப்பும் நிறைவுக்கு வர இருக்கிறது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பின் ஊடாக விரிவான செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகின்றோம். வணக்கம்.